ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகடமி ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஒரு மீட்டிங் வந்து நடத்த போகிறதா நியூஸ் பேப்பரில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக அந்த மீட்டிங்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறது எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லையும் வரலை எந்த ஒரு நியூஸ் சேனல்ஸ்லையும் வந்துட்டு அதை பற்றின அப்டேட் எதுவுமே இல்லை ஆக்சுவலாக வந்து ஒரு மீட்டிங் வந்து நடந்தது அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எட்டாமல் இருந்திருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா சொல்ல போக வேண்டிய முடிவை வந்து ப்ரெஸ் மீட் வச்சு சொல்ல வேண்டிய அந்த நிர்பந்தம் அவங்களுக்கு வந்து இருந்திருக்காது அந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக அந்த மீட்டிங்கில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கட்டிங் நம்ம கூட வந்து வீடியோ கொடுத்துருந்தோம் அதில் ஏற்கனவே வந்து பெண்டிங் இருக்கிற எக்ஸாமை வந்து நடத்தி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த தான் வந்து அதிலே வந்து ஆணித்தனமாக வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அப்போ மீட்டிங்கில் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்க நிறைய எக்ஸாம் வந்து பெண்டிங் இருக்குது டியூ டு கோவிட் சுச்சுவேஷனால் எக்ஸாம் வந்து தள்ளி தள்ளி இருந்தது இப்போ வந்து பெண்டிங் இருக்கிற எக்ஸாம்ஸை வந்து கம்ப்ளீட்டாக நடத்தி முடிச்சிடலாம் அரசாணை வரபடி வரட்டும் ஈவன் அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜாக இருக்கட்டும் இல்லை அந்த தமிழ் அதாவது ஸ்கிரீனிங் டெஸ்ட்டாக அந்த தமிழை கொண்டு வரதாக சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அது வந்து வர வரபடி இருக்கட்டும் ஆனால் நம்ம எக்ஸாமை வந்து எந்த ஒரு காரணத்தையும் கொண்டு ஸ்டாப் பண்ண வேணாம் எக்ஸாம் பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படிங்குற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதோட விளைவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டிருக்காங்க அதாவது இன்றைக்கி இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டிருக்காங்க ஸோ அது என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இந்த வருஷம் ஆனுவல் பிளானரில் சீரியல் நம்பர் ஃபிஃப்டீனில் உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர் த

டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நெக்ஸ்ட் இயர் ஜான்வரி மந்த் தான் இதுக்கான எக்ஸாம் அப்படிங்கிறது தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிட்டு ஸோ மறுபடியும் நம்ம ஆனுவல் பிளானருக்கே வருவோம் ஸோ அன்னைக்கு வந்து ரெண்டு எக்ஸாம் வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து வந்திருந்தது ஸோ அதுக்கு நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ அந்த ஆர்டர் படி தான் இந்த எக்ஸாம் வந்துட்டிருக்கு ஓகேங்களா இப்போ சீரியல் நம்பர் ஃபிஃப்டின் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்லருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அதுவும் ஜான்வரி மந்த் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு அப்புறம் அடுத்தது நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் டூ அதாவது குரூப் டூ ஏ ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம் தான் வந்து வரப்போகுது கன்ஃபார்மாக இந்த ஆர்டர் படி தான் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் எக்ஸாம் டேட் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் தான் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இயர் மோர் மோர்ஆர்லஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பிப்ரவரி அப்படி இல்லைனா மார்ச் இந்த ரெண்டு மாதத்தில் கன்ஃபார்மாக வந்து எக்ஸாம் வந்து நடக்க தான் போகுது அதனால் எந்த ஒரு ஹோப்பும் லூஸ் பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிப்பர் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து அதிகம் பண்ணுங்கள் ஸோ இது வரைக்கும் எதை விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட மோரார்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மந்த்ஸ் கிட்ட டைம் இருக்குது கண்டிப்பாக உங்களோட பெஸ்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமாக கிளியர் பண்ணிடலாம் ஃபர்தராக வந்து நோட்டிஃபிகேஷன் எதுவும் வந்துது அப்படின்னா உடனுக்குடன் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் திருவம் அகாடமி